இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பிரபாஸ் பூஜா ஹெஜ் சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சு வெளி வந்திருக்கிற ராதேஷ்யாம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்தோம்னா கைரேக ஜோசியம் பார்க்க தெரிஞ்ச நம்ம ஹீரோவுக்கு வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெளிவாக தெரியும் ஒரு கட்டத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்சிக்கிறாங்க காதல் வசப்படுறாங்க அங்கே தான் மெயின் பிரச்சனையே ஹீரோவுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு காதல் ரேகையே கிடையாது இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும்போது ஹீரோ இறந்து போகிறனால அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது ஏன்னா அவர்தான் கைரேக ஜோசியம் பார்ப்பாரு இப்படி இருக்கும் போது விடிய மதியால வெல்லலான்னு ஒரு பழமொழி இருக்கும் விதிய மாற்ற முடியாதுன்னு ஒரு பேச்சும் இருக்கும் சோ இந்த விதிக்கு அப்பாற்பட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்களா வாழ்வாங்களா இல்ல அவங்க காதல் சேராமையே போயிருமாங்கிற கேள்விக்கு ஃபீலிங்காகவும் டச்சிங்காகவும் டச்சிங் சூப்பரா சொன்ன படம் தான் ராதேஷ்யா விஷுவல் சொன்னும் பிரம்மிக்கு வைக்கிற வகையில அண்ட் கண்ணை பறிக்கிற கலர்ஃபுல்லான இந்த ரொமான்டிக் மூவியை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்குது அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஹே இல்லைப்பா ஃபர்ஸ்ட் உன் வாய்ஸ்ல கதையை கேட்டுறேன் அதுக்கப்புறமா இந்த படத்தை போய் பார்த்துக்கிறேன் ஆசை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த படத்துக்குள்ளே போதும் ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் இருக்கிற ஒரு கோயிலை காட்டி சத்தியராஜ் ஜோசி ரீதியாக சில விஷயத்தை கணிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ அங்க வந்த சில சயின்டிஸ்ட்டுகளோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அங்கே வந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ஜோசியத்து மேலெலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை அவரை கூப்பிட்டு நம்ம சத்தியராஜ் அருந்ததின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அது சயின்ஸ்டானு கேட்குறாரு அதுக்கு அந்த சயின்டிஸ்ட்டும் ஆமான்னு சொல்கிறாரு இதை கேட்ட சத்தியராஜும் நீங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது அதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எங்க முன்னோர்கள் பஞ்சாங்கத்துல இல்ல அருந்ததி மற்றும் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க எல்லாம் என்ன டெலஸ்கோப் வச்சா பார்த்தாங்க இல்ல அவங்க கணிச்சதுதான் தப்பா போயிருக்குதா நீங்க எல்லாம் சயின்ஸ் அதைத்தான படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கலை எப்படி பொய்யான கலையாக முடியும்னு சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் பக்கத்துல இருந்த இன்னொரு சயின்டிஸ்ட் இந்த காலத்து இளைஞர்கள் யாருமே கத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிசியன்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டபோதுதான் நம்ம ஹீரோவை பத்தி சத்தி

நம்ம ஹீரோ நினைச்ச இடத்துல வாழ்ந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு அப்படி இருக்கும் போதும் சில பொண்ணுங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு பாக்குறாரு அதுல பல பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுது இப்படி இருக்கும் போதும் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட வாண்டடா ரிலேஷன்ஷிப் குள்ள வருது கொஞ்ச நாள் பழகுனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நீ இல்லன்னா என்னால வாழ முடியாது ஐ லவ் யூனு ப்ரொபோஸ் பண்ணதுதான் கோடு ஆட்டாடி லவ்வா எனக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது தாயே நான் வரேன்னு சொல்லி எஸ்கே போயிடுறாரு அதாவது என்னன்னா கடலை போறது தான் காதல் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ட்ரிய ட்ரெயின்ல வைக்கிறாங்க வாழ்க்கைய ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற சூப்பரான கேரக்டர் ஒரு துணியை இடுப்புல டைட்டா கத்தி அந்த துணியுடைய எந்த பின்னாடி ஒருத்தர் பிடிக்க சொல்லிட்டு ரெண்டு கையையும் விரிச்சு ட்ரெயினுக்கு வெளியே இருக்கிற இயற்கையையும் காற்றையும் ரசிச்சுட்டு வர சூப்பரான கேரக்டர் இன்ட்ரோவா வச்சிருக்காங்க கட் பண்ணா தான் பெரியப்பா ரன் பண்ணிட்டு வர ஒரு ஹாஸ்பிடல்ல ஹீரோயின் டாக்டரா இருக்காங்க அங்க ஜெயராம் தனக்கு நோயே இல்லாம நோய் இருக்கிறதா நினைச்சிட்டு அட்மிட் ஆயிட்டு எனக்கு அந்த ஸ்கேன பண்ணுங்க இந்த ஸ்கேன பண்ணுங்கன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்த சீன் நம்ம பெரியப்பா ஹீரோயின் அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு என்ன கேட்காம நீ ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்னு மிரட்டிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு காய்ச்சல் எல்லாமே தீர்ந்துருச்சு இப்போ நான் கம்ப்ளீட்டா ஆல்ரைட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க அம்மா கூடவும் ஃப்ரெண்டு கூடவும் வாழ்ந்துட்டு வர்றாரு அவங்க அம்மாவுக்கு லண்டன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்கு பிராக்டிஸும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை ட்ரெயின்ல சந்திக்கிறாங்க அவங்களும் எப்பவும் போல ஒரு துணியை இடுப்புல கட்டிட்டு அந்த துணியுடைய எஜ்ஜ ஹீரோவை பிடிக்க சொல்லிட்டு காத்து வாங்கிட்டு வராங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் காத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த துணிய கம்பிக்குள்ள சுத்த விட்டுட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி போய் கையை விரிச்சிட்டு பெக்க பெக்க நிக்கிறாரு கண்ண முழிச்சு பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு யோ நீ இருக்கிற பாதுகாப்பு தான் நான் காத்து வாங்கிட்டு வந்தேன் கொஞ்ச நேரத்துல என்ன காத்தோட காத்த அனுபவ பார்த்துட்டே ஷாக்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம என் பேரு ஆதித்யாமா அதே மாதிரி ஓம் பேரு என்னன்னு சொல்லு பாப்போன்னு கேட்டதுக்கு நல்ல இடத்துல வந்து கேட்ட போயா வந்து ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க கட் பண்ணா ட்ரெயினை விட்டு இறங்குறதுமே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ குதிச்சு குதிச்சு ஹீரோயின் என்னமோ சொல்ல ட்ரை பண்றாரு

சாதனைங்கிற கருத்துக்கே நான் எதிரா இருக்கிறேன் நான் முன்னுரை எழுத மாத்தன்னு சொல்லிடுறாரு சத்யராஜும் கோவிச்சுக்காம இந்த உலகத்துல தொண்ணூத்தி பேர் நாம சொன்னதை ஏத்துட்டு இதுதான் அவங்க விதின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா மீதி இருக்கிற ஒரு தான் என் வாழ்க்கை என் கையில தான் அந்த விதியை நானே எழுதிக்கிறேன்னு சொந்த முடிவுகளை எடுத்து செயல்படுவாங்க அப்படி வாழ்ந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களை மட்டும் தான் வரலாறா நாம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு ஹீரோவுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாரு அதை கேட்ட ஹீரோவு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் முட்டுக்கட்டை போத்தர்றாரு கற்பன் தான் இந்தியாலேயே மிகப்பெரிய

இருக்க வல்ல நான் ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக தான் இருக்க வரேன் சொல்றாரு இதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்க வந்து பயங்கரமா ஹீரோவை திட்டுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் காமெடி பண்றேங்கிற ரீதியா எனக்கு சாவுன்னா பயம் அதனாலதான் டெய்லியும் ரெண்டு பார்த்து சாகர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுல ஒரு ட்ரையல் தான் உன்ன வம்பெழுத்ததுன்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு ஹீரோயின் பயங்கரமா கடுப்பாகி சாவுன்னா உங்களுக்கு எல்லாம் சின்ன விஷயமா போச்சா இங்க எத்தனை பேஷன்ஸ் உயிருக்கு போராடிகிட்டு இருக்காங்க அவங்கள பாரு சாவுடைய கொடுமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் சாகர மாதிரி அதையும் இதையும் பண்ணி குரலு விட்ட காட்டுறாரு அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள்

ஒருத்தர் ஹீரோவை பார்த்துட்டு நீங்க கைரேக ஜோசியம் பாக்குற ஒரு சொல்லி அவருடைய பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்குது அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்குமா இல்லையான்னு கையை நீட்டி பாக்க சொல்றாரு அத பார்த்த நம்ம ஹீரோவும் ஸ்போர்ட்ஸ்ல பெருசா எதிர்காலம் இல்லை ஆனா எஜுகேஷன் ரீதியா ட்ரை பண்ண பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்றாரு அத கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமா கோபிச்சுக்குது உடனே பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க அவங்க கையை நீட்டி என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கணிங்கன்ட்டு பயங்கரமா ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப வந்த ஒரு ஸ்டேஷன்ல ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு இறங்கிட்டு அவங்க இருந்து தப்பிச்சாரு அப்ப நிதானமா யோசிச்சு

சோ தான் ஹீரோ ஒன்னு விஷயத்தை சொன்னாருன்னா அது அப்படியே நடக்குங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது அந்த சமயத்துல ஹீரோயின் அவங்க பெரியப்பா வந்து நீ ஹீரோவ லவ் பண்றேன்னு தெரியும் தேவையில்லாத லவ் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுறாத உன்னை பத்தின உண்மை எல்லாமே ஹீரோ சொல்லி உங்க லவ் பிரேக்அப் பண்ணுன்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோவும் அவங்களும் தனியா இருக்கும்போது கையை நீட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க அதை பார்த்த நம்ம ஹீரோவும் ரொம்ப அருமையான கையுது ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாவ நாற்பது வயசுல நீயே சொந்தமா ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுவ எழுபது வயசுல ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்ட் வாங்குவேன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மூக்கில் இருந்து ரத்தம் வந்து மயக்கம்போது கீழே விழுந்துறாங்க ஹாஸ்பிடல் தூக்கிட்டு வந்தா தான் ஹீரோயினுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருக்குது அறுபது நாள்ல இறக்க போறாங்கன்னு தெரியுது இதுக்கேத்த நம்ம ஹீரோவோ கண்டிப்பா என் கணிப்பு தப்பாகாது இது வரைக்கும் நான் சொன்ன ஒரு கணிப்புமே தப்புனது இல்லை அவங்க கையில பார்த்தது உண்மை அவங்களுக்கு ஆயுள் ரக கெட்டியா இருக்குதுன்னு சொன்னது கேட்டுட்டு ஹீரோயினுடைய பெரியப்பா பயங்கரமா கோவப்பட்டு இந்த காலத்துல சயின்ஸ் மெடிசின் டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது நீ மூட நம்பிக்கை விதைக்க பாக்குறேன்னு ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே தள்ளிடுறாங்க ஆனாலும் நம்ம ஹீரோ

தன்னுடைய பெரியப்பா பயங்கரமா கடுப்பாயிடுறாரு மூட நம்பிக்கைன்னு சொல்லப்படுற ஜோசியத்தை வச்சுட்டு மெடிசின் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவுமே முத்தாள்தான் இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி மார்ச்சரியில இறந்து போன அஞ்சு பொணத்துடைய லெப்ட் அண்ட் ரைட் கைரேகை எடுத்து கொண்டாந்து ஹீரோ முன்னாடி வச்சு பத்து பேர்த்துடைய கைரேகை கொடுத்திருக்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கணிச்சு சொல்லுங்கிறாரு உடனே அதை பார்த்த ஹீரோவோ இது பத்து பேர்த்துடைய கைரேகையில அஞ்சு பேர்த்துடைய லெப்ட் அண்ட் ரைட் கைரேகை ஒவ்வொரு கைரேகையும் பார்த்துட்டு அவங்க எப்படி இறந்தாங்க எதுனால இறந்தாங்க எப்போ இறந்தாங்கன்னு தெளிவா சொல்றாரு அதுக்குள்ள அந்த பெரியப்பா அம்மாவுடைய கைரேகையும் வச்சிருப்பாரு அதை பார்த்த நம்ம ஹீரோவோ இது உங்களுடைய கைரேகை தான் நீங்க எப்போ எப்படி சாவீங்கன்னு நான் சொல்லணுமான்னு கேட்டதை பார்த்துட்டு நம்ம பெரியப்பாவுக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் ஏன்னா இவர் பாக்குற ஜோசியம் கரெக்டா இருக்குதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த ஜோசியம் கரெக்டா இருந்திருந்தா அவருடைய பொண்ணு ஹீரோயின் பொழைச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணா நம்ம ஜெகபதி பாபு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டே இந்த ஹீரோ எனையே எங்க அப்பா கம்பெனியுடைய பொறுப்பெல்லாம் ஏத்துக்குவேன்னு சொன்னான் ஆனா நான் இப்போ விளையாண்டுட்டு தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற தகவல்

ஹீரோ ஹீரோட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்த்த ஹீரோ அந்த தைரியா ஒரு கோட்டுக்குள்ள எடுத்து போட்டு ஹீரோயின் சாப்பிட வச்சு வெளியே கூட்டிட்டு போவாரு அப்படி வெளியே போனப்போ ஹீரோயினுக்கு குளிர்னு சொல்லி அந்த கோட்டை கழித்து ஹீரோயின் மேல போட்டு விட்டுருவாரு அப்படி இருக்கிறப்ப ஹீரோயின் ஹீரோட்ட லவ் ப்ரொபோசல் பண்ணுவாங்க அதை கேட்ட ஹீரோவோ நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாடு போக போறேன் எனக்கும் மேரேஜ் லைஃப்க்கும் செட் ஆகவே ஆகாது சோ ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சிருக்காரு இங்க நம்ம ஹீரோ சத்யராஜ் இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் எழுதின புக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம சத்யராஜும் ஹீரோவுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கோர்ட்ல இருந்து ஹீரோவுடைய தைரிய எடுத்து ஓபன் பண்ணி ஒண்ணு ஒன்னா படிக்கிறாங்க அந்த தைரியில நம்ம ஹீரோவும் எனக்கு லவ் ரேகையே கிடையாதுனாலும் ஹீரோயினை பார்த்ததும் எனக்கு மனசு படபடம் நடிச்சு அவன் மேல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ என்னுடைய கணிப்பு தப்பாகாத நான் வருத்தப்பட்டேன் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட இருந்த ஒவ்வொரு தருணத்தையுமே மென்ஷன் பண்ணி எழுதிட்டு வந்திருப்பாரு இந்த பக்கம் நம்ம சத்யராஜோ ஹீரோவோட கையை பார்த்து ரேகை புடிச்சு பார்க்கணும்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு குரு சிஷ்யனுடைய ரேகையை பார்க்கக்கூடாதுன்னு தெரியும்ல கையானுக்கு கேட்டதுக்கு நம்ம சத்தியராஜம் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன் இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில ரொம்ப பேருத்துடைய கைரேகையை புடிச்சு பார்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப புடிச்ச சிசிய நீ உன் கைரேகையை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இருக்காதா கைய கூடுன்னு சொல்லி ரேகையை செக் பண்றாரு அதே சமயத்துல டைரிய பறிச்சு பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் கடைசி பேஜ பார்த்ததுமே டைரிய கீழே போடுறாங்க என்னன்னா ஹீரோவுடைய ஆயுள் காலம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியோட முடியுது அதாவது அந்த அன்னைக்கு அவரு இறந்துருவாருன்னு இருக்கிறது இதை பார்த்த சத்தியராஜுக்கும் பயங்கரமான ஷாக் அப்பதான் ஹீரோயின் நடந்த எல்லா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க என்னன்னா ஹீரோ ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி சாவரக்கு பிராக்டிஸ் பண்ணுவேன் எனக்கு சாவுனா பயம் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறேன் அதுக்கப்புறம் வெளியில போயிட்டேன்னா என்ன பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும் தான் ஹீரோ இறக்க போறேன்னு தெரிஞ்சேதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் பெருசா தச்சு வச்சுக்காம மூஞ்சியை உருன்னு வச்சு இருந்திருப்பாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் ஹீரோயினுடைய சுட்டித்தனத்தை பார்த்து புடிச்சு போய் இறந்து போறக்கு முன்னாடி லைஃப செம்மையா என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லியதான் ஹீரோயினுடைய சுட்டித்தனத்தை கூடியதான் டிராவல் பண்ணியிருப்பாரு இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்ல இருக்கிற அந்த நேரத்திலேயே ஹீரோயினுடைய பெரியப்பா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஹீரோயின்க்கு இருக்கிற நோய்க்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சீக்கிரமா நீ குணமாக போறேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவுடைய கணிப்பு தப்பாகாத அவர் கணிச்சாருன்னா கண்டிப்பா அது நடந்தே தீருன்னு சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு எச்சா சோகமாயிடுறாங்க ஏன்னா அவரு இறக்க போறேன்னு கணிச்சிருக்காரு இல்ல கற்பனா நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயின் பார்க்க வராங்க அங்கிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ தான் ஹீரோயினை பிரேக் பண்ணி அனுப்பிட்டீங்க இது என்னவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் நீ ஹீரோயினை பார்க்க முடியும் எடுத்து நம்ம ஹீரோவும் கையில வச்சிருந்த ஹேர் கிளிப்ப வச்சு ப்ரொபோஸ் பண்றாரு இதை பார்த்த ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏன் தான் பத்து பைசாக்கு தேராட இந்த கிளிப்ப வச்சாடா ப்ரொபோஸ் பண்ணுவேன் சொன்னதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு நாள் நாங்க அவுட்டிங் போனப்ப ஹீரோயின் இந்த கிளிப்ப ரொம்ப ஆசையா பார்த்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி வேற எவனோ ஒருத்த வாங்கிட்டு போயிட்டா அவன் வண்டியை ஃபாலோ பண்ணி போனா அவன் டூரிஸ்ட்னு தெரிய வந்தது நிறைய போஸ்ட் எல்லாம் அனுப்பி பார்த்தா ரிப்ளை வரல சோ நேரடியா அவன் முன்னாடியே போய் நின்று இந்த கிளிப்ப குடுறானா கொடுக்க மாட்டேனா சோ அந்த கிளிப்ப வாங்குறதுக்காக தங்கம் வைரம் படிச்ச இதே மாதிரி இன்னொரு கிளிப்ப கொடுத்து இந்த கிளிப்ப வாங்கி வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா எனக்கு இந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு எங்க அம்மா சண்டை போட்டு இந்த கிளிப் எடுத்துட்டு வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட ப்ரோபோஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் அந்த கிளிப் வாங்கி தலையில மாத்திட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறாங்க அப்ப நம்ம ஹீரோவோ நம்ம ரெண்டு பேரும் ரொமான்டிக் டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நாளைக்கு ஒரு இடத்துல புக் பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா நீ எனக்காக வந்து ஏன் கூட டான்ஸ் ஆடுன்னு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு அத கேட்ட ஹீரோ ஹீரோயினும் அடுத்த நாள் போய் நம்ம ஹீரோவோட ஒரு சூப்பரான பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு கட் பண்ணா ஹீரோ வெளிநாடு கிளம்பி போறாரு அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கிஃப்டை கொடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட டேட்ல தான் நீ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவோ அதனால அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணாமயே வச்சிடறாரு நம்ம ஹீரோ ஃபாரின்ல இருக்கிறப்ப ஒரு பொண்ணை யதார்த்தமா மீட் பண்றாரு அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல ஒரு காலத்துல ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின்ல ஒரு அப்பா தான் பொண்ணுடைய கையை கொடுத்து ஜோசியம் பார்க்க சொல்லி இருப்பாருல்ல அந்த பொண்ணு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பாவையும் தன்னுடைய ஒரு கையையும் இழந்து இப்போ ஹீரோவை பார்த்து தனக்கு கையில்லாததை சுட்டி காத்தி இப்போ எப்படி என்னுடைய வருங்காலத்தை கணிப்பீங்க கையில்லாதவனுக்கும் ஒரு வருங்காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கலாம் சார் சூப்பரான டைலாக் சொல்லி என் வாழ்க்கையை நான் தான் எழுதணும்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கட் பண்ணா லண்டன் டான்ஸ் காம்படிஷன்ல ஹீரோ அம்மா செம்மையா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் வெளிநாடு கிளம்புறேன்ட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஹீரோயினுடைய கிஃப்ட பிடிச்சு பாக்குறாரு அந்த கிஃப்ட் வேற எதுவுமே இல்ல ஹீரோ தன்னுடைய வருங்காலத்தை எழுதி வச்சிருந்தாருல அந்த டைரி தான் அவர் இறப்பு டேட்ட குறிப்பிட்டிருக்கிறதுக்கு பக்கத்து பேச்சுல நம்ம ஹீரோயினோ எல்லாமே விதியின்படி நடந்துறாரு எல்லா சமயத்திலயுமே நீ சொன்னது பழிச்சராது கிடையாது முதல்ல நீ கணிச்ச ஜோசியும் பொய்யாக போகுது சோ நீ சாக போறது இல்ல நீ கண்டிப்பா வாழ போற நீ வாழணுங்கறக்காக நான் ஏன் உயிரை சொல்லி ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க அதாவது எதுக்குன்னா நம்ம ஹீரோ தான் ஜோசியத்தை முழுக்க முழுக்க நம்பிட்டு அந்த அன்னைக்கு இறக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்காருல சோ ஹீரோயின் எழுபது வயசுக்கு மேல இருப்பாங்கன்னு ஹீரோ கணிச்சு சொல்லி இப்பவே அவங்க இறந்துட்டாங்கன்னா இவருடைய கணிப்பு பொய்யாயிரும் இவருடைய கணிப்பு ஹீரோயின் விஷயத்துல பொய்யாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ ஒரு நாள்ல இறக்க போறேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு அதுவும் பொய்யாயிரும் ஒரு நம்பிக்கை இப்படி கொடுக்கறக்காக ஹீரோயின் தன்னுடைய காரை எடுத்துட்டு ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்த ஒரு லாரி கார் அடிச்ச காட்டி ஹீரோயின் சாகாம கோமாவுக்கு போயிருவாங்க ஹீரோயினுடைய இந்த வார்த்தை எல்லாம் படிச்சுட்டு நம்மால் ரொம்பவுமே பதறி போய் ஹீரோயின் பெரிய பக்கம் போன் போதப்பதான் ஹீரோயினுக்கு நடந்த ஆக்சிடென்ட் அந்த அவங்க கோமால் இருக்கிறது தெரிய வருது ஹீரோயினுக்கு நம்பிக்கை கொடுக்கறக்காக ஹீரோ பேசிட்டு இருக்கிற இந்த போன் கால ஒரு மைக்கு முன்னாடி வச்சு ஹீரோயினுக்கு கேட்கற மாதிரி வைக்க சொல்றாரு உடனே ஹீரோயினுக்கு கேட்கற வகையில் அந்த போன் கால நான் வர எனக்காக நீ உயிரோடு இருப்பியான்னு சொன்ன

ஃபர்ஸ்ட் வந்த ஜெயராம் தான் அந்த கப்பலுடைய கேப்டனா இருப்பாரு அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாரையும் ஒரு சேஃப்டி போட்ல இறக்கி போக சொல்லி ஆனா நம்ம ஹீரோ அந்த சேஃப்டி போட்டுக்குள்ள இறங்க ட்ரை பண்றப்ப கப்பலுக்குள்ள தண்ணி பூந்து ஹீரோவை கப்பல்ல ஒரு ஓரமா அடிச்சிட்டு போயிரும் இந்த விஷயம் தெரியாம ஹீரோ வேற ஒரு சேஃப்டி போட்ல போயிருப்பாரு நினைச்சிட்டு ஜெயராம் அண்ட் டீம் எல்லாருமே போட் எடுத்துட்டு கிளம்பிருவாங்க சோ இப்போ கப்பலுக்குள்ள நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்காரு அந்த சமயத்துல ஹீரோ உயிரை காப்பாத்தற்காக சத்யராஜ் ஒரு யாகத்தை நடத்திட்டு இருப்பாரு இங்க கப்பல்ல பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தலையில எல்லாம் அடி வாங்கி ரத்தம் வெளி வந்த நிலையில நம்ம ஹீரோ மயில் இலையில உயிர் தப்பிச்சு ரத்த கலரியோடவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆபரேஷன் முடிஞ்சு வந்த ஹீரோயினை பார்த்து ஐ லவ் யூனு ப்ரப்போஸ் பண்றாங்க ரெண்டு பேருமே வலிய மறந்து தன்னுடைய லவ்வர் கூட சேர்ந்து தேங்குற சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்கும்போதே போதே படம் முடிஞ்சுது விதி ஜாதகம் ஜோசியோன்னு டிராவல் ஆன இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவுமே புடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த லவ் ஸ்டோரி எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்ம கதை விளக்க விமர்சனம் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பல படத்துடைய விமர்சனம் கேட்கணும்னு ஆசை பாத்தீங்கன்னா பிப்ரவரி தேதிங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான அழுத்திக்க கூடவே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்விட்டர் ஐடியும் ஃபாலோ வேற ஒரு சூப்பரான படத்தோட சந்திக்கலாம் பாய்